ஹை டியூட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஐ எம் கேசவ். ஸோ இன்றைக்கி என்ன மாதிரி வீடியோஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 5 பேசிவ் இன்கம் ஐடியாஸ்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது 1 crore மேலே ஏர்ன் பண்ண முடியும் சரிங்களா? ஸோ முடியும்னு நினச்சா முடியும் சரிங்களா? ஸோ நம்மனால் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளாதான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே ஒரு 5 பேசிவ் இன்கம் ஐடியாஸ் தான் சரிங்களா? இது மேபி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், இல்லை ஒரு சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் சரிங்களா? ஸோ நம்ம சேனலில் கண்டினியூஸாக யாராவது வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேபி தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா? பேசிவ் இன்கம்னா என்ன, ஆக்டிவ் இன்கம்னா என்ன, ஸோ இந்த ஐடியாஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நியூவாக யாராவது வந்துருந்தீங்க அப்படின்னா ஒரு வேலை தெரியாமலும் இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். பட் எனிவே அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ இன்றைக்கி ஒரு 5 பேசிவ் இன்கம் ஐடியாஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் இந்த ஐடியாஸில் கேட்டுட்டு தயவு செஞ்சு சும்மா உட்காந்துருக்காதீங்க சரிங்களா? ஸோ உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், ஒருத்தவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சிம்பிள் தான் சரிங்களா, நீங்கள் ஒரு பெரிய ஒர்க்லாம் சேர்த்த பண்ண தேவை, ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ஒர்க் மட்டும் பண்ணி கொடுங்க, உங்களுக்கு வந்து நான் ஹை பேயிங் அது நிறைய பே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த வேலையை செய்ய தான் போகிறீங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க்லாம், ஸோ ஆக்டிவாக நீங்கள் போய்ட்டு ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டேத்தில் கூட அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணி கொடுங்க. ஸோ பெரிய ஒர்க்கில் சின்ன ஒர்க் தான், ஸோ அதுக்கு வந்து ஹை பேயிங் ஹை அமௌண்ட் நான் வந்து பே பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் கொடுக்க போகிறீங்க. ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம கிட்டே இருக்க ஒரு ஃப்ரீயாக இந்த பேசிங் இன்கம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹை லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வந்து இந்த இன்கம் இந்த இன்கம்லாம் நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். பேசிங் இன்கம் பண்ணி நினச்சி வந்து கண்டிப்பாக அதெல்லாம் கிடையாது. ஸோ 0 இன்வெஸ்ட்மெண்ட் தான் நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து இங்கே பண்ணி வந்து அதில் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அது என்ன சில வீடியோக்குள் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சில விசிட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த சேனலில் நிறைய பேசிவ் இன்கம் ஐடியாஸாக இருக்கட்டும், மணியை எப்படி வந்து சேவ் பண்ணுறது, ஸோ எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப் பற்றி நான் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ புதுசாக வந்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோலாம் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு. லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ டியூட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோஸ் ஆல்ரெடி கிளிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் எக்கச்சக்கமான வீடியோஸ் பார்த்துருக்கலாம் சரிங்களா? கண்டிப்பாக அப்படி பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் இனிமேல் எதுவுமே ட்ரை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா டோட்டலி வேஸ்ட், உங்கள் டைம் தான் நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இல்லை ப்ரோ, எனக்கு அந்த இன்கம்லாம் வந்து அந்த பேச இன்கம்லாம் டைம் இல்லை ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாட் அக்செப்டட். ஸோ ஒரு 2 hours இருந்தாலே போதும் நம்ம ஒர்க் பண்ணால் கூட. ஸோ நான் கண்டிப்பாக நம்ம வந்து அந்த பேச இன்கம் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் அந்த ரீசன் சொல்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுங்க எனக்குமே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் 9 to 6 ஸ்டாப் முடிச்சுட்டு ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து டைம் எக்ஸஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா? ஸோ அது ஒரு 2 hours 3 hours தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து பேசி இன்கம் ட்ரை பண்ணலாம். ஸோ மாதிரி லட்சக்கணக்கான வீடியோஸை பார்க்குறத ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஐடியாவில் கொஞ்சம் அண்ட் உங்களுடைய ஸ்கில்லு டைம் எஃபர்ட் போடுங்க. ஸோ போட்டுட்டு நீங்கள் ஹை பேயிங் அமௌண்ட் வந்து எடுக்கலாம் கண்டிப்பாக சரிங்களா? ஒன்று ஹை அமௌண்ட் எடுக்கலாம் கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ அது ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஐடியாஸ் நான் சொல்லிடுறேன் சரிங்களா? கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஐடியா ஒரு கிளிக் ஆனிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். இது டோட்டலி எல்லாமே ஃப்ரீ தான் சரிங்களா? இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ டிஜிட்டல் ப்ராடக்ட் மீன்ஸ் நீங்கள் டெம்ப்ளேட் இல்லையா, ஸோ அதை ரெடி பண்ணலாம். ஸோ நிறைய தம்ப்னைல்ஸ் க்ரியேட் பண்ணலாம், நீங்கள் ஒரு பிக் எடிட் பண்ணி. ஸோ கரெக்டான ஒரு ஃபோட்டோகிராஃபிலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து அதை நீங்கள் சேல் பண்ணலாம். ஃபோட்டோஸ்லாம் சேல் பண்ணோம்னா ஐஸ்டாக்னு ஒரு வெப்சைட் இருக்குது சரிங்களா? ஸோ அந்த சைட்டை போய்ட்டு நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ இந்த ஃபோட்டோஸில் யாரா வந்து பை பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் இருக்காங்களே ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக பை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தம்ப்னைல் ரெடி பண்ணுறதுக்கு அண்ட் இமேஜஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஸோ நம்ம வீடியோஸ் வாட்ச் பண்ணி நிறைய வீடியோஸ் வந்துருக்கும் சரிங்களா? வீடியோஸ் ஃபுட்டேஜாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த தம்ப்னைல்ஸாக இருக்கட்டும், நிறையவே வச்சிருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து பே பண்ணி எடுக்கிறதா சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து கிரியேட்டர்ஸ்க்கு அண்ட் இந்த இமேஜஸ்லாம் தேவைப்படும். அதெல்லாம் வந்து அந்த மாதிரி வெப்சைட்ல வந்து பே பண்ணுவாங்க. அப்படி பே பண்ணுவாங்க அந்த அமௌண்ட்டில் வந்து பாதி உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் சரிங்களா? இது டிஜிட்டல் ப்ராடக்ட் சரிங்களா? இது எல்லாருமே பண்ணலாம், இது எல்லாமே டோட்டலாக ஃப்ரீ தான். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கில்லும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் லெவலும் இருந்துச்சு அப்படின்னா நீ கண்டிப்பாக வந்து ஹை லெவலில் வந்து இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த பேசிவ் இன்கம் நீங்கள் ஒரு டைம் தான் அந்த ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க, வீடியோஸ் எடுக்க போகிறீங்க, அண்ட் அந்த ஒரு டைம் நீங்கள் எஃபர்ட் போட்டு அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்திங்கன்னா அந்த வீடியோஸும் ஃபோட்டோஸும் நிறைய கண்டென்ட் கிரியேட்டருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா? ஸோ எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த நாலேஜ் வந்து கரெக்டாக வளர்த்துக்கோங்க. ஸோ டிஜிட்டல் ப்ராடக்ட்லாம் தான் சரிங்களா? ஸோ இந்த ஃபோட்டோஸ் இந்த வீடியோஸ் இதெல்லாம் இருக்கட்டும் சரிங்களா? ஸோ தவிர்த்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் நீங்கள் வந்து சேல் பண்ண முடியும். ஸோ அந்த ஐஸ்டாக் சொன்னேன், அதுலேயும் எட்ஜின்னு ஒரு சைட் இருக்குது சரிங்களா? எட்ஜி எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேயும் போயிட்டு நம்மளுடைய அந்த டிஜிட்டல் ப்ராடக்ட் வந்து அசால்ட்டாக சேல் பண்ணி மணி மேக் பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் இருக்கிறதாலையும் காம்படிஷன் இருக்கிறதா செய்யும், இருந்தாலும் உங்களுடைய ஸ்கில்லை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க, அதுக்கு டைம் கரெக்டாக கொடுங்க. ஸோ கொஞ்சம் தான் கொஞ்சம் கரெக்டாக ட்ரிக்லாம் யூஸ் பண்ணி கண்டிப்பாக நம்ம டிஜிட்டல் ப்ராடக்ட் வந்து சேல் பண்ண முடியும். சேல் பண்ண 1 time தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க சரிங்களா? நீங்கள் தூங்கும் போதும் முடிச்சிருக்கும் போதும் கண்டிப்பாக வந்து சம்பாதிச்சு கொடுக்கறதாம் போது அந்த டிஜிட்டல் ப்ராடக்ட் சரிங்களா? ஸோ மேபி உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களால் மணி மேக் பண்ண முடியும் சரிங்களா?
அப்படின்னா யுவர் ஸ்கில் ஃபார் சேல். சரிங்களா? ஸோ உங்ககிட்ட என்ன ஸ்கில் இருக்கும், ஸோ நல்லா மேக்ஸ் பண்ணுவனாலும் சரி, இல்லை நல்லா ட்ராயிங் பண்ணுவனாலும் சரி, இல்லை நான் நல்லா கம்யூனிகேஷன் பண்ணுவோம் அப்படின்றாலும் சரி, ஸோ எதுவாக இருந்தாலும் அதை கோர்ஸாக கன்வெர்ட் பண்ணுங்கள். சரி, அது கோர்ஸாக ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுங்கள், இல்லை வாய்ஸ் மட்டும் சொல்லி, ஸோ பேக்ரவுண்டில் நிறைய ஃபுட்டேஜ் வீடியோஸ் ஃபுட்டேஜாக இருக்கட்டும், ஃபோட்டோஸ் இமேஜஸாக இருக்கட்டும், நிறைய ஆட் பண்ணிவிட்டு, ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பல்காக சேல் பண்ண முடியும் இந்த சோசியல் மீடியாவில். சரிங்களா? அதை வாங்குறதுக்கு வை பண்ணுறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதையும் பார்த்திங்க அப்படின்னா அந்த எட்ஜிஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி சைட்ஸில் நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி தனியாக ப்ரைவேட்டாக கூட, ஸோ நீங்கள் உங்களை இன்ஸ்டாகிராம் பேஜஸ் ஆரம்பிச்சு, ஸோ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு, ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணியும், ஸோ அப்படி நீங்கள் ஆட் பண்ண முடியும். ஸோ ரீசெண்டாக என்னோட ஃப்ரெண்ட்லாம் வந்து இங்கிலீஷ் நாலேஜ் கம்மியாக இருக்குது, ஸோ அதை இங்கிலீஷ் வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்காண்டி ஒரு கோர்ஸே ஃபுல்லாக வாங்கிங்க, 400 சம்திங் பே பண்ணி. ஸோ எங்கே இருந்தோ ஒருத்தன் பண்ணி சம்பாதிச்சிட்ருக்கான். ஸோ உங்ககிட்ட எந்த ஸ்கில் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ ட்ராயிங் ஸ்கில் இருக்குது அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக இப்போ இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அவங்க எங்கக்கூடிய அந்த உடைய நம்முடைய ஹியூமன்ஸ், ஸோ ஆப்போசிட் இருக்காங்க, அவங்க அப்படியே ட்ராயிங் பண்ணி வரைஞ்சி கையிலலாம் கொடுக்குறாங்க. ஸோ அதான் நீங்கள் ட்ராயிங்கில் வரைஞ்சி, ஸோ அந்த வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் கண்டிப்பாக சேல் பண்ண முடியும். இல்லை ஒரு இதெல்லாம் ட்ராயிங்லாம் இந்த ஸ்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ எனக்கு வந்து நல்லா பேசுவேன் அப்படின்னாலும், ஸோ நீங்கள் கம்யூனிகேஷன், ஸோ ஒரு ஆள்கிட்ட எப்படி பேசுறது, ஸோ இந்த மாதிரிலாம் கை எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது, எந்த வார்த்தைகள்லாம் பேசணும், எப்படிலாம் வந்துட்டு நிற்கணும், எந்த மாதிரி ஹேண்ட் எப்படி வச்சிருக்கணும், ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை பார்ட் பார்ட்டாக பிரித்து, ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்லாம் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்களாம் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். சரிங்களா? மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்க, ஸோ இந்த மாதிரி ஸ்டோர்ஸில் இருக்கிறவங்க, ஸோ ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணணும்னு நினைப்பாங்களே, ஸோ ஒரு கஸ்டமராக இருக்கட்டும், ஒரு செல்லராக இருக்கட்டும், அவங்களுக்கு இருக்கிற அந்த இடையில இருக்கிற கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோர்ஸ்லாம் கண்டிப்பாக வாங்குவாங்க. நீ கரெக்டான ஆடியன்ஸ் மட்டும் தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? வேறு எதுவுமே கிடையாது. ஸோ கரெக்டாக நீங்கள் ஆடியன்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சி நீங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அந்த ஸ்கில்ஸாக இருக்கட்டும் அதை சேல் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து மேக்ஸ் நல்லா பண்ணும் அப்படின்னா மேக்ஸ்லாம் வந்து பை பண்ணுறதுக்கு, ஸோ த 10th கரெக்டாக வந்து இந்த 10th இருக்குல்ல, 10th இருக்கட்டும், 12th இருக்கட்டும், இந்த மாதிரி சப்ஜெக்டில் இருக்கிறதா நீங்கள் எடுத்து அதை ஒரு கோர்ஸ் ஒரு 10 வீடியோஸ், 20 வீடியோஸில் மேக் பண்ணிட்டு, ஸோ அதை வந்து ஒரு 500 மினிமம் ஒரு 500 ஒரு 800 உள்ள வச்சு நீங்கள் கண்டிப்பாக அதை சேல் பண்ணி அப்படின்னா அதை வாங்குறதுக்கு எக்கச்சக்கமான பேர் ஆன்லைனில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேசி இன்கம் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு கோர்ஸ் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி அப்படின்னா அந்த கோர்ஸ் கிட்டத்தட்ட எவ்வளோ சேல் பண்ணலாம் அது உங்களுக்கு இருக்க ஸ்கில்ல பொறுத்து. சரிங்களா? நீங்கள் கரெக்டாக புரியிற மாதிரி மட்டும் லேர்ன் பண்ணிவிட்டு, ஸோ அந்த ஒரு வீடியோவை மேக் பண்ணிவிட்டு, ஸோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஆடியன்ஸ் ஒரு கஸ்டமர்ஸ் பை பண்ணி உங்களுடைய கோர்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற வேர்ட்ஸ் இருக்கட்டும் வார்த்தையாக இருக்கட்டும் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்க வந்து ரெகுலராக உங்கள் கூட கனெக்டில் இருப்பாங்க. ஸோ அப்படி மட்டும் நீங்கள் ஒரு கோர்ஸ் ரெடி பண்ணி உங்களை ஒரு 10 பேருக்காக சேல் பண்ணிங்க அப்படின்னா ரியலி கிரேட். அவங்க வந்து மற்றவங்களுக்கு இது ஹேண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த 10 பேர் இன்னும் கொஞ்சம் சொல்லுவாங்க, இன்னும் ஏய் இந்த அண்ணா பாடுறா ஸோ சூப்பராக சொல்லித்தராங்க, இவங்ககிட்ட வாங்கிக்கலாம்டா, ஸோ ஈஸியாக புரியுதுடா அப்படின்னு சொல்லிட்டு கூட அவன் 10 பேர் ரெஃபர் பண்ணுவான். அப்படி ரெஃபர் பண்ணி ரெஃபர் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா, ஸோ உங்ககிட்ட இருக்க ஸ்கில்லை சேல் பண்ணி ஸ்கில்லை வந்துட்டு சேல் பண்ணி கூட, ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு பேசிவ் இன்கமாக ரெடி பண்ண முடியும். சரிங்களா? எல்லாமே வந்துட்டு நம்மளால் முடியும் தான். ஸோ முயற்சி செஞ்சு தோற்று போனால் கூட பரவாயில்ல, முயற்சி செய்யாமல் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து சும்மா உட்காந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பேசிட்டு, ஸோ மாதிரி அண்ட் ஆஃப்லைன்லையும் சேல் பண்ணலாம், ஆன்லைன்லையும் சேல் பண்ணலாம். இதெல்லாம் டோட்டலி ஃப்ரீ, நான் சொன்னால் சரிங்களா? நீங்கள் ஃப்ரீயாகவே கண்டிப்பாக வந்து சேல் பண்ணலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த அஃப்லேட் மார்க்கெட்டிங். ஸோ அஃப்லேட் மார்க்கெட்டிங்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ அமேசான் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் இருக்குது, ஸோ இந்த மாதிரி நிறைய அஃப்லேட் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. சரிங்களா? ஸோ அவங்க என்ன மேக்ஸிமம் அப்டேட் பண்ணலாம் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். நம்ம நினச்சிட்டு அப்டேட் பண்ணலாம் நம்மளால் பண்ணவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ரெண்டு நாள் வேஸ்ட், அப்டேட் மார்க்கெட்டிங் கண்டிப்பாக நீங்கள் பண்ண முடியும். ஸோ நான் பண்ணலாம், நீங்கள் பண்ணலாம், அது நம்ம ஒரு இது இருக்குது. சரிங்களா? அதிகமான ஃபாலோவர்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும், அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்கணும், அதிகமான ரீச்சஸ் இருக்கணும், அப்படின் தான் அந்த அப்டேட் மார்க்கெட்டிங்கை நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி. கண்டிப்பாக அதெல்லாம் கிடையாது. உங்ககிட்ட மினிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 500 ஃபாலோவர்ஸ் இருந்தாலே போதும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூப் இருக்கட்டும், எதில் வேணால் அந்த 500 ஃபாலோவர்ஸுமே உங்கள் அக்கௌண்ட் எங்கேஜாக இருந்தால் கூட போதும், உங்கள் கூட வீடியோஸாக இருக்கட்டும், எதுவுமே எல்லாமே. ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் அதை என்ன ஒரு அமேசான் எடுத்து எக்ஸாம்பிள் இருக்கலாம், அமேசான் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் லிங்கை ஜென்ரேட் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் ஜென்ரேட் பண்ணிட்டு மற்றவங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணி பை பண்ணாங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டை உங்களுக்கு கமிஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. அதுதான் பேசிக்கலி. சரிங்களா? ஸோ அது வந்து நீங்கள் கரெக்டான ஆடியன்ஸ் மட்டும் தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கரெக்டான ஆடியன்ஸ் ஃபைன் பண்ணி அப்படின்னா ஈஸியாக ஓகே. சரிங்களா? ஸோ கரெக்டாக அந்த சீசனில் எந்த ப்ராடக்ட் வாங்குவாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ மேபி நீங்கள் கிளாத்திங்கில் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ கிளாத்திங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்வெட்டு. சரிங்களா? ஸோ ஸ்வெட்டை ஷர்ட்லாம் வந்து இப்போ அதிகமான பேர் வாங்குவாங்க டீஷர்ட்லாம். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட கெஸ்ட் பண்ணி, ஸோ ஆடியன்ஸ் என்ன பை என்ன ஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் மைண்டை ஃபைன் பண்ணிட்டு, ஸோ அவங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் வந்து சேல் பண்ணால் பை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ அந்த ப்ராடக்ட்டை இமேஜ் எடுத்துகிட்டு நம்ம பேக்ரவுண்ட் நம்ம ஓன் வாய்ஸ் கொடுத்து நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய போஸ்ட் ரீல்ஸ் போஸ்ட் பண்ணலாம். ஸோ ரீல்ஸ் போஸ்ட் பண்ணும்போது அதிகமான வீடியோஸ் போஸ்ட் பண்ணி நிறைய ஃபாலோஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னா, ஸோ ரியலி கிரேட். ஸோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸோ அதிகமான பீப்புள் எங்கே கிரியேட் ஆகிறாங்களோ அந்த இடத்துல மணி வந்து சம்பாதிக்கிற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? இப்போ இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்க, இல்லை ஆஃப்லைனில் இப்போ வந்து ஒரு
கடை இருக்குது அப்படின்னா, இல்லை அதே மாதிரி போய் போல் ஒரு இடத்த ஒன்று போடுறாங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கடை டீ கடையை ஒன்று போட்டுருவான் சரிங்களா, ஏன்னா வந்து சம்பாதிக்கிறதுக்காக சரிங்களா. ஏன்னா அதே இது அதே தான் ஆஃப்லைனில் தான், ஆன்லைனில் தான், ஆன்லைனில் என்ன அதிகமான மீப்புள். ஸோ என்ன நம்பர் ஆஃப் மீப்புள் பீப்புள் பார்த்துட்டு அனைத்து ஒரே இடம் ஆன்லைன் தான் சரிங்களா. ஆன்லைன் அதனால தான் வந்து ஆன்லைனில் நிறைய வந்து பொட்டன்ஷியல் இருக்குது இப்போ மக்கள்கிட்ட. ஸோ நிறைய பிராண்ட்ஸ் கிட்டே பொட்டன்ஷியல் இருக்குது, ஏன்னா அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பே பண்ண ரெடியாக இருக்காங்க, நிறைய பிராண்ட்ஸ் ரெடியாக இருக்காங்க, உங்கள் கிட்ட அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் எங்கேஜ் இருந்தாங்க அப்படின்னா, ஸோ நிறைய பிராண்ட்ஸ் வந்து அண்ட் நீங்கள் மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஒரு ரீல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக போஸ்ட் பண்ணி அப்படின்னா அதிகமான ஃபாலோவர்ஸ் கம்யூனிட்டி பில்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நிறைய பிராண்ட்ஸ் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு இது சரிங்களா, ரெண்டு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுவும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான், இதுவும் பேஸ்ட் இன்கம் தான் சரிங்களா. கண்டிப்பாக எல்லாமே நம்ம நினச்சா பண்ண முடியும் சரிங்களா. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாக லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ சொன்னது எல்லாமே ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அதுக்கான தனிய வீடியோ அந்த பர்டிகுலர் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறதுன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தனியாக வீடியோ போடுறேன், இல்லை எனக்கு டிஜிட்டல் ப்ராடக்ட் எப்படி செல் பண்ணுறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தனியாக வீடியோ போடுறேன். ஸோ இந்த மாதிரி எது வேணுமோ அதை கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து வீடியோஸ் கண்டிப்பாக மேக் பண்ணிப்பேன். சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு வந்து கிளிக் ஆயிருந்துச்சு அப்படின்னாலும் அண்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ மேபி சொன்ன ஐடியாஸ்லாம் உங்களுக்கு யாருக்குள்ளே தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எதாவது தெரிஞ்சுக்கிட்டே வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க டைமை. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுட்டு நிறைய வீடியோஸ் மேக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், நிறைய ஸ்கில்ல லேர்ன் பண்ணிக்கோங்க, நிறைய ஸ்கில்ல லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸ்கில் லேர்ன் பண்ண லேர்ன் பண்ண நீங்கள் ஹையில் தான் போயிட்டுருப்பீங்க, கீழே வரமாட்டிங்க. டே பை டே ஏதாவது ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஸ்கில்லை பற்றி டீப்பாக லேர்ன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த பேசிவ் இன்கம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டுட்டு அப்படியே விட்டுறாதீங்க, ஏதாவது ஒரு ஐடியாவுக்கு சூஸ் பண்ணி அதில் வந்து உங்களுடைய எஃபர்ட்டை போடுங்க. தேங்க்யூ ஸோ மச். இதெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கிறதா சரிங்களா, ஃப்ரீயாக கிடைக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கணும், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க, அதான் நானும் சொல்கிறேன். ஸோ மேபி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ரிலேஷன்ஷிப் வித் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நிறைய போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே கிரியேட் ஆகிற பிள்ளைகளுக்கு இப்படி ஆர்டர் செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மீட் பண்ணுறோம், பை பை.